सच्चिदनंदय विश्वत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वम नम बागी यदने लक्ष्मीस वक्षसि यस्ती हृदये संविद तं अहम् भजे जन्मा यतरतचाथेष्विजस्वराट् तेने ब्रह्मय आदि कविए मुख्यंति यत्सूरयः तेजो वारिमृता यथ यत्र त्रिसर्गो मृषा धाना स्वन सदा सत्यं परं धीमहि यद्वै व्रजे व्रजपशून् विषतोयपीथान् फालांस्तु अजीवयत् अनुग्रहदृष्टिवृष्ट्या तत्शुद्धये अतिविषवीर्यविलोलजिह्वम् उच्चाटयिष्यति उरगम् विहरन् ह्रदिन्याम् तत्कर्म दिव्यमिव यन्निशि निश्चयानं दावाग्निना शुचिवने परिदह्यमाने उन्नेष्यति

அதுல இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சோம் குழந்தையா பூத்தனைய எப்படி கொன்னார் அதுக்கப்புறம் செகட்டாசுரனை மூணு மாசத்துல எப்படி இது பண்ணார் அது அடுத்தது வந்து விஷ விஷத்தை கக்கின் இருக்கக்கூடிய அந்த காளியன் அவனை வந்து இப்ப விரட்டி அடிச்சார் கோபி இவ இவர்கள் கோபர்களையும் கோபாலர்களையும் அந்த விரத்துல விரஜகுலத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர் காப்பாத்தினர் அந்த ஜலத்திலேருந்து அந்த விஷத்தையும் எடுத்தார் போக்கினார் இந்த எல்லாம் வந்து ஈஸ்வரனாக இல்லாவிடில் இதெல்லாம் நடக்காது அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு கண்ணன் வந்து ஈஸ்வரத்துவத்தை காமிச்சான் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுத்துன்னு வந்தார் லாஸ்ட் செஷன் நம்ம முடிச்சது வந்து அம்மா கயத்தை கட்ட பாக்குறா இடுப்புல வந்து கோபிக்கு வந்து கோபியான அந்த யசோதை கோபி இடுப்புல கட்ட வரா எது உபபந்தம் என்னென்னலாம் கயிற எடுத்துட்டு வராளோ இது போறல அது போறல இது போறல அது போறலன்னுட்டு ஒவ்வொன்னா எடுத்துட்டு வரா வீட்டுல இருக்கிற கயிற எல்லாத்தையும் என்ன போட்டு பார்த்தாலும் நான் மாத்தி எதுவுமே அவருக்கு வந்து ஒட்டி வரல அங்க வந்து கட்ட முடியல வாயை திறந்து காமிக்கிறான் மண்ண சாப்பிட்டியான்னு கேக்குறா வாயை திறந்து காமிக்கிறான் ஓ அவளுக்கு வந்து முதல்ல பயம் வருது இது என்னடா இது வந்து நிஜமாவே தெய்வ குழந்தையா அப்படின்னு ஒரு நிமிஷம் வரைச்சே டக்குன்னு அவ மூடி அவனுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல சில பேர் வந்து அவனுடைய தெய்வத்துவத்தை காமிச்சாங்கிறதோட நிறுத்திக்கிறார் ஆனா அதுக்கப்புறம் திருப்பியும் தானே அவ வந்து பழகிறான் ஏன்னா தெய்வம்னு சொல்லியிருந்தான்னா அடுத்த நாள்ல இருந்து அவனுக்கு கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணிருப்போம் அப்படி பண்ணல யசோத அந்த மண்ண சாப்பிட்டு அந்த எபிசோடுக்கு அப்புறமும் குழந்தையாதான் தான் இருந்தா யசோதங்கிறதுனால பிரதிபோதிதா ஆசீத்துங்கிற இடத்துல மறுபடியும் நான் உனக்கு குழந்ததாங்கிறத உணர்த்தினார் கண்ணன் அப்படிங்கிறதோட நிறுத்தினோம் அடுத்தது நந்தகோபனுக்கு காமிச்ச ஒரு கருணை அங்க நந்தகோபனுக்கு எந்த இடத்துல ஈஸ்வரத்துவத்தை காமிச்சாருங்கிறதையும் சொல்றார் நந்தம் ச சோக்ஷியதி எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு அஹ் இனிமேதான் நடக்க போகிறது அப்படின்னு காமிக்கிறார் சோ நந்தம் ச சமோஷியதி பயாத்து வருணசிய பாஷாத் கோபான் பிலேஷு பிஹிதான்னு மயசூனு அன்ஹி இந்த இடத்துல பிரிக்கல அன்ஹி ஆப்ரிதம் காலவேளையில ஆப்ரிதம் வியாபிரம் நிஷி சயானம் அதிசிரமேண லோகம் வைகுண்டம் உபநேஷதி ஸ்ம நந்தன வந்து வருணன் முதல்ல பாசக்கயத்தை வச்சுண்டு கட்டி ஐஷண்ட போயிடுறார் அந்த பாசக்கயத்திலிருந்து விடுவிக்கிறார் கண்ணன் நந்தம் ச மோக்ஷதி விடுவிக்க போறார் நந்தம் நந்தகோபனை வருணசிய பாஷாத்து வருணனுடைய பாஷம் எனும் ஒரு வருணனுடைய வருணன் கையில இருக்கக்கூடியது பாஷம் அதாவது நமக்கு வந்து ரெண்டு தேவதைகளுக்கு வந்து உங்களுக்கு பாஷக்கயிறு உண்டு எல்லா தேவதைகளுக்கும் உங்களுக்கு உண்டு அம்பாளுக்கும் பார்த்தோம்னா ராகஸ்வரூப பாஷாட்யா அம்பாளுக்கு வந்து ராகம்ங்கறத தான் பாஷம் கையில வச்சுட்டு இருக்கா அதனால எல்லா தேவதைக்கும் பாஷம்ங்கிறது ஒரு ஆயுதம் இருக்கு இதுல வந்து முக்கியமா சொல்றது வந்து யமனுக்கு பாஷம் சொல்லுவோம் ஆனா யமனுக்கு தண்டம் தான் அவனுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதம் வருணனுக்கு பாசம் வருணசிய வருணனுடைய பாஷாத்து பாஷம் அந்த பாசத்திலிருந்து பாசம் எனும் ஒரு பயம் அந்த பயத்திலிருந்து நந்தம் நந்தனை ம நந்தனையும் அதுக்கப்புறம் மோக்ஷதிங்கிறது அதோட ஒரு சென்டென்ஸ் திருப்பியும் மறுபடியும் மோக்ஷதிங்கிறது எடுத்துக்கலாம் சோ முதல்ல வந்து வருணசிய பாசாத்து பயாத்து பாஷம் எனும் ஒரு பயத்தில் இருந்து நந்தனையும் கோபானு விலேஷு மயசூனுனா மயனுடைய பிள்ளையான வியோமாசுரன் பேரு வியோம நாம்னா மயனுடைய பிள்ளை அந்த வியோமன் எனும் பெயர் கொண்ட ஒரு அரக்கன் அவனுடைய வியோமாசுரனால் இது பண்ணப்பட்ட பிகிதானு கட்டப்பட்ட அதாவது அடைக்கப்பட்டவர்களான கோபர்கள் எந்த இடத்துல அடைச்சான் ஒரு கேவ் குகைகளில் அடைக்கப்பட்டவர்களான கோபானு கோபர்களை அஹ் மோக்ஷியதி விடுவிக்கப் போகிறான் அப்ப ரெண்டுத்தையும் அந்த இடத்துல எடுத்துக்கணும் சோ முதல்ல வந்து வருணசிய பாஷாத்து பயாது நந்தம் வருணனுடைய பாஷம் எனும் ஒரு பயத்திலிருந்து நந்தனையும் மயசூனுனா மயனுடைய பிள்ளையான வியோமாசுரனால் பிலேஷு குகைகளில் பிகிதான் அடைக்கப்பட்டவர்களான கோபானு கோபர்களை மோக்ஷதி கோபர்களையும் விடுவிப்பான் இதெல்லாம் தாண்டி இந்த கோபர்களுக்கு வந்து வெறும் இது மாற்றம் இல்லை அந்த விரகுலத்துல இருக்கிறவர்கள்லாம் வந்து ஏதோ காரத்தால வந்து வேலையில ஈடுபாடு இருக்கா ஈடுபட்டு இருக்கா ராத்திரியில தூங்குறவா எந்த ஒரு ஒரு தபஸோ சாஸ்திரம் படிக்கிறதோ ஒரு தியானம் பண்றதோ எதுவுமே கிடையாத அந்த கோபிகைகளுக்கும் கோபர்களுக்கும் கோகுலத்தில இருந்து நேர வைகுண்டத்துல கொண்டு போய் உக்காத்தி வச்சானே அதாவது பின்னாடி பண்ண போற அரோயம் எல்லாருக்கும் வந்து வைகுண்ட பிராப்தி தான் அந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்திலேயே விரகுலத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வைகுண்ட பிராப்தி ஆனா அவர்கள் அங்க போய் இருக்க வேணா எங்களுக்கு இதே இடத்துல அந்த கண்ணனுடைய நினைவுகளோட கண்ணன் எங்களோடய இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் அங்கேயே இருந்துட்டு இருக்கான் தான் உங்களுக்கு வந்து இன்னி வரைக்கும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோகுலத்தை வந்து கொண்டு போய் வைகுண்டம் மாதிரி அவர் வந்து ஆக்கினார் இது வந்து யோகிகள்னால கூட அடைய முடியாத ஒரு இடத்தை அவர் கொண்டு போய் கொடுத்தார் அந்த கோபர்களுக்கு அததான் அடுத்த லைன்ல சொல்றாரு இதெல்லாம் ஈஸ்வரத்துவம் இல்லாத வேற என்ன இதெல்லாம் இண்டிகேஷன் தானே அவருடைய ஒரு இதுக்கு ஈஸ்வரத்துவத்துக்கு அன்ஹி வியாபிரதம் அன்ஹி ஆப்ரிதம் ஆபிருத்தம்ங்கிறச்சு விவகார வியாபார யுக்தம் கார்த்தால வேலையில ஏதோ எழுந்தோமா மாடு மேய்ச்சோமா பாலை கொடுத்தோமா தயிரை வாங்கினோமா அப்படின்னு ஏதோ தன்னுடைய வேலையில இருந்துட்டே இருக்கா ஆனா அந்த வேலையில இருந்துட்டே இருக்கிறச்சே பில்லுமங்களா சுவாமி சொல்லுவார் கோவிந்த தாமோதர மாதவேத்தியும் பதிலா கோவிந்த தாமோதர மாதவேத்தியும் போ அது மாதிரி கண்ணனுடைய நினப்பிலேயே இருந்ததுனால தன்மயத்துவம் இருந்ததுனால அவர்களால அந்த வைகுண்டத்தை அடைய முடியறது என்ன வேலை செஞ்சுன்னு இருந்தாலும் அஹ் நாரதருக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா நாரதர் கையில வந்து நாரதருக்கு தனக்கு தான் வந்து ரொம்ப பெரிய பக்தன்னு நினைப்பு நாரதனுக்கு அப்போ நாராயணன் கோபிகைகள் தான் அவருக்கு அப்படிதான் நாரதரே வந்து அவருடைய பக்தி சூத்திரத்துல ஆனாமும் பெரு தன்மயத்துவம்னு சொல்றச்சே எக்ஸாம்பிள் எடுக்கிறச்சே அவர் வந்து யதா விரகோபி காணாமன்னு தான் அவர் வந்து எக்ஸாம்பிள் எடுப்பார் ஏன்னா அந்த இடத்துல நாரதருக்கு வந்து ஒரு தடவை டெஸ்ட் மாதிரி வச்சாராம் ஒரு கையில வந்து கிண்ணில முழுக்க எண்ணெய கொடுத்து இந்த சுத்தி வா அப்படின்னாரு இதுல இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே கொட்ட கூடாது நீ போயிட்டு வா அப்படின்னு விட்டு சுத்திட்டு வர வந்த உடனே எத்தனை தடவை என்ன நினைச்சேன்னு கேக்குறாரு பகவான் எங்க கண்ணா இது என்ன விளையாட்டா இருக்கா நான் ஒரு தடவை கூட ஒன்னு நினைக்க முடியல என்ன கீழே கொட்டிட்டா இல்லையான்னு எண்ணெய தானே நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு அத்தனை காரியத்தையும் செய்யக்கூடிய அந்த கோபிகைகள் என்னென்னப்பாவே அந்த காரியத்தை செய்யறா நீ இந்த ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மலையை சுத்தி வர்றதுக்குள்ள அந்த இடத்துல கூட உன்னால என்ன நினைக்க முடியலன்னா அந்த அளவுக்கு டஸ்ட் இல்லையே அப்போ அப்ப எப்படி இவர் வந்து பெரிய ஒரு டிவோட்டின்னு சொல்லிக்க முடியும் நாரதரை இல்லையா அதனால ரஜ வந்து ஒரு வசந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு உத்தவரே வந்து நமஸ்காரம் பண்றா நாராயணியத்துல வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா கிம் சாஸ்திரோ கை கிமிர தபசா கோபிகாபியோஸ்தோங்கர் உத்தவர் உத்தவர் வந்து பிரம்மோபதேசம் வாங்கிட்டு அவர் பதிரிகாசிரமம் போனவர் ஆனா அவர் நமஸ்காரம் பண்றது கோபிகைகளை அதுதான் அவர்களுடைய ஒரு இது என்ன பண்ணிட்டு இருந்தா அந்த கோபிகைகள் இப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்தானத்தை டிசர்வ் பண்றதுக்குன்னா அன்ஜி வியாபிரம் காலங்கார்த்தால் எழுந்து அவாவா காரியத்து அவாவா செஞ்சுட்டு இருந்தா அன்ஜி காலவேளையில் ஆப்ரிதம் ஆபிருத்தம் தன் 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 வேலையில் மூழ்கி இருந்தவர்கள் நிஷி ராத்திரி வேளையில ஷயானம் நன்னா தூங்கின்றிருந்தா அவர்களை இவர் என்ன பண்ணார் கோகுலம் அந்த அந்த சயானம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது என்னத்தினால தூங்கினார்னா கால காலவேளையில பூரா ஒரு வேலையை செஞ்சுன்றதுனால உடம்பு பிசிக்கல் ஸ்ட்ரெயின் அந்த அதிஸ்ரமேண சயானம் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோகுலம் லோகம் கோகுலத்தில் இருக்கக்கூடிய லோகம் ஜனங்கள் அந்த ஜனங்களை வைகுண்டம் உபநேஷ்யதி வைகுண்டத்துக்கே ஐஷன் போப்பறாரோ இல்லையோ ஏன்னா அந்த முடியர்ச்சே அத்தனை பேருக்கும் அவளுக்கு வந்து வைகுண்ட பிராப்தி அப்படிங்கிறதுனால அந்த கடைசியில இது இருக்கக்கூடியதோ சொல்ற நீ வந்து உபநேஷ்யரிச்சே கோகுல வாசினம் ஜனம் உபநேஷியதிம ஸ்மங்கர்ச்சு அந்த யூஸ்வலி நம்ம வந்து உபநயதி ஸ்ம போட்டோம்னா அது வந்து பாஸ்டன்ஸ் குறிக்கிறது லங்ல லங்லக்காரத்துக்கு பதிலா லட்லகாரத்தோட ஸ்ம சேர்த்தோம்னா பாஸ்டென்ஸ்ங்கிறோம் இங்க வந்து உபநேஷத்தின்னு சொல்லி இதை வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல லிட்லக்காரத்துல போட்டுட்டு ஸ்ம போட்டா அந்த ஸ்மாக்கு வேற அர்த்தம் அதுதான் நமக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்றார் ஸ்ம இது ஆச்சரிய ஐஷன்ட்டு போக போறாரோ இல்லையோ அப்படிங்கிற அந்த ஆச்சரியத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு அந்த வார்த்தை புராணம் காவியத்துக்கு மாதிரி நீங்க துவனி எடுத்துக்கணும் அதுதான் நந்தம் ஜ மோட்சதி வருணசிய பாஷா கோபான் பிலேஷு பிஹிதான் மயசூனு அநாபிருத்தம் நிஷி சயானம் அதிசிரமேண லோகம் விகுண்டம் விகுண்டம்னாலும் குண்டன அப்பழுக்கற்றது எந்த ஒரு அஹ் பாபமும் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அல்லது வைகுண்டம் உபநேஷியதிக்குண்டம் உபநேஷியதி கோகுலம்ஸ்ம அடுத்தது ஆஹ் இது கோவர்தனகிரி கோவர்தன மலையினுடைய அந்த எபிசோட எடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல கோபைகி மகே பிரதிகை விரஜ விப்ளவாய தேவே அபிவர்ஷதி பசுவுன் கிருபையா ரக்ஷு தர்த்தா இவ சலீலம் அவனுடைய என்ன சுருக்கமா எவ்வளவு ரசமா ஒரு ஸ்லோகத்துல சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காரு இந்த இடத்துல அத்தனை வேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து வேணுங்கிற வேர்ட்ஸ் அங்க கரெக்டா போட்டிருக்காரு கோபைஹி மகே பிரதிஹதே சதி கோபர்களால் மகே பிரதிஹதே சதி மக இந்திரனுக்கு அவ வந்து வருஷா வருஷம் அவ யாகம் பண்ணணும்னு பேரு அந்த இந்திரனுடைய யாகமானது கெடுக்கப்பட்ட பொழுது தடுக்கப்பட்ட பொழுது கோபர்கள் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் இவன் தான் வந்து தூண்டி விடுறான் என்ன மழை குடுக்கிறது வேற யாரும் என்னத்துக்கு நீ போய் இந்திரனுக்கு வந்து அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த மாடுகள் தானே நமக்கு எல்லாத்தையும் பாலை குடுக்கிறது சரியா இருக்கு அப்படின்னு அவன் தூண்டி விடுறான் என்ன இந்திரனுடைய அகங்காரத்தை அவனுக்கு வந்து குறைக்கணும் அதுக்கு ஒரு விளையாட்டு அதுக்கு ஒரு லீல அவ்வளவுதான் அங்க நம்மதான் சலீலம்னு போடுறாரு அந்த இடத்துல கோபைகி கோபர்களால் மகே அஹ் இந்திரனுடைய யாகமானது பிரதிஹதே சதி தடுக்கப்பட்ட பொழுது தேவே அஹ் விர விப்ளவாய அபிவர்ஷதி சதி ரெண்டு சப்தமி இந்த இடத்துல ரெண்டும் வெவ்வேறு அஹ் கர்த்தாங்க ஒண்ணு வந்து கோபைகி கோபர்களால் யாகமானது தடுக்கப்பட்ட பொழுது அப்போ தேவனுக்கு கோபம் வந்துருத்தும் யாரு இந்திரனுக்கு தேவே இந்திரனானவன் விரஜ விப்ளவாய அபிவர்ஷதி சதி இந்த விரகுலமே கோகுலமே அதையே அழிப்பதற்காக கோகுலத்தை அழிப்பதற்காக விரஜ விப்ளவாய விப்ளவம் நாசம் கோகுலத்தை அழிப்பதற்காக தேவே இந்திரே அபிவர்ஷதி சதி மழையை பொழியும் பொழுது சாதாரண மழை இல்லை அதிவிருஷ்டி ஏராளமான ஒரு மழையை பொழியும் பொழுது கண்ணனுக்கு என்னாச்சு மாடுகளை ரட்சிக்கணும்னு அவன் தீர்மானம் பண்ணான் பசுமாட்டை ரட்சிக்கணும் அவனுக்கு கிருபையா அவனுடைய கிருபையினால் கிருபை கூர்ந்து பசுன்னு ஏன்னா மாடுகள்னாலதான் பொழப்பு அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி வேணாலும் நடக்கலாம் மாடு காலங்காரத்துல எழுந்து அதுக்கு ஒரு புல்ல கொடுத்தோம்னா அது வந்து இப்போ பாலை குடுக்க போறது அன்னி பொழுது ஓவர் அன்ன அதனாலதான் பசுமாட்டுக்கு வந்து ஒரு வசதி ஸ்தானம் இல்லையா கோமாத்தான்னு சொல்றதும் அதனால்தான் சோ அதனால பசுன்னு ரிரக்ஷுகு ரக்ஷிதும் இச்சுகு பசுன் பசுக்களை மாடுகளை காப்பாற்றுவதற்காக காப்பாற்றுவதற்கு விரும்புகின்றவனான யாரு ஏழு வயசு குழந்தை பிறந்த குழந்தைய சொன்னார் மூணு மாச குழந்தைய சொன்னார் அதுக்கப்புறம் வந்து தவழ குழந்தைய சொன்னார் சொன்னார் அர்ஜுன மரங்களை வந்து த தட்டினார் அப்புறம் ஓடி விளையாடி மண்ணை வாயில போட்டுக்கிற அந்த வயசையும் சொன்னார் இப்ப ஏழு வயசுல அவன் பெண்ண பண்ண காரியத்தை இங்க அடுத்தது இது பசுன்னு இரக்ஷுகு மாடுகளை காப்பாற்ற விரும்புகின்றவனான அந்த கண்ணன் சப்த வருஷா ஏழே வயசு அவனுக்கு சப்த வருஷகா சன்னு அவனுக்கு ஏழு வயசு இருக்கிற அந்த குழந்தை சப்த தினானி ஏழு நாட்கள் அந்த விரல்ல அவன் வந்து தூக்கிட்டு அந்த மலையை மஹித்ரம் மலையை உச்சிலீந்திரம் இவ எது போலன்னா இந்த நாய்கொடை மஷ்ரூம் மாதிரி அவர் வந்து கையில வச்சுட்டு இருந்தாராம் ஒரு மஷ்ரூம் எப்படி நம்ம வந்து பிடுங்கி இப்படி கையில கொடைய எப்படி வச்சு போமோ அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காருங்கிற அந்த நாய்கொடைக்கு தான் சொல்றோம் அஹ் ஒரு ஒரு மஷ்ரூம் மாதிரி உச்சிலீந்திரம் இவ மஹித்ரம் மலையை கோவர்தன மலையை எங்க அனகை கரே அனக ஏக கரை அனகன சிரமமே இல்லாத ஒரே கையில் அப்படியே ரெண்டு கையால இப்படி தூக்கி அப்படி தூக்கியெல்லாம் இல்ல அது ஒரு ஒரு இது உண்டு உம் மகாபாரதத்துல ஒரு கதை ஆஞ்சநேயர் வந்து பீமனுடைய அகங்காரத்தை குறைக்கிறதுக்காக அப்படியே படுத்துட்டு இருப்பார் நடு வழியில என் வாலசத்தை அந்த பக்கம் தூக்கிட்டு நீ போயேப்பா பீமா அப்படின்னு பாரு ஆஞ்சநேயர் வாழை கூட தூக்க முடியாது அவன் ரெண்டு கையால முதல்ல கதையால தூக்க பாப்பான் ஒரு கையால தூக்க பார்ப்பான் ரெண்டு கையால தூக்க பார்ப்பான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவான் அப்படிதான் அகங்காரத்தை குறைக்கிறது இங்க வந்து அந்த கோவர்தன மலையை தூக்குறதுக்கு இவருக்கு ரெண்டு கையே அப்படியே வந்து பத்து பேரு நூறு பேரெல்லாம் இல்லைங்க அனகை ஏக கரை அனகே சிரம ரஹிதே சிரமமே இல்லாத ஏகஸ்மின்னேவ கரே ஒரே கையில் சலீலம் ஒரு சிரமப்பட்டு எடுத்தாரா சலீலம் விளையாட்டாக அப்படியே தூக்கிட்டார் என்ன மலையை தூக்குற அடியில நில்லுங்க எல்லாரும் ஏழு நாளைக்கு இல்லையா சோ சலீலம் ரொம்ப ஒரு விளையாட்டாக யதா ததா எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு மஹிந்திரம் கோவர்தனம் தர்த்தா தாரயிஷதி அந்த தர்த்தாங்கிறது இங்க லுட்டு லகாரம் ஃபியூச்சர் டென்ஸ குறிக்கிறது ஏழு நாட்கள் வரையில் அந்த மலையை விளையாட்டாக ஒரே கையில் சிரமமே இல்லாத எத்தனை அட்ஜெக்டிவ் பாருங்கோ அந்த அந்த ரசமா எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிட்டாரு இந்த இடத்துல அதுக்கு மேல ஒரு உபமா வேற உச்சிகேந்திரம் இவன்னு ஒரு ஒரு நாய்கொடையை தூக்குற மாதிரி அவர் தூக்கி வச்சுட்டு இருந்தாரே எப்படி அப்படி அப்படின்னு அத்தனை ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சுருக்கம் தச தசமஸ்கந்தத்தை வந்து இங்க நமக்கு வந்து ஒரு சுருக்கமா சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு கோபைர் மகே பிரதிஹதே விரஜ விப்ளவாய தேவே அபிவர்ஷதி பசூன்னு கிருபையா ரிரக்ஷு தர்த்தா உச்சிலீந்திரம் இவ சப்த தினானி சப்த வருஷ மஹீந்திரம் அனகை ககரே சலீலம் இந்த கோவர்தன மலைக்கு அடுத்தது மற்ற ராசலீலைய சொல்றார் முடிஞ்சு சங்கஜூடனுடைய வதம் ராசலில வந்து தசமஸ்கந்தத்துல உங்களுக்கு அஹ் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல ராசக்கிரீடம் முடியறது அதுக்கு அடுத்ததுல இருந்து உங்களுக்கு வந்து ரெண்டு அசுரன் வதங்கள் சுதர்சனனுக்கு ஒரு இது அதுக்கப்புறம் அசுர வதம் ஏன்னா சுதர்சனனுங்கிறவன் ஒரு பாம்பினுடைய அவதாரத்தை எடுத்துட்டு வரான் அவனுக்கு அங்க ஒரு ஷாபம் அங்க கண்ணன் போய் தொத்த உடனேயே அப்படியே ஒரு வித வித்யாதரனா மாறி அவன் தன்னுடைய சங்கச்சூடன் லைன்ல உங்களுக்கு ராசக் அடுத்தது சங்கச்சூடன் என கனெக்டட் ராச கிரீடையில கோபிகைகள் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த கோபிகைகள் மேல மோகிச்சு இந்த சங்கச்சூடன் அதாவது குபேரனுடைய ஒரு அனுச்சரன் குபேரனுடைய ஒரு சர்வென்ட் அவன் அந்த அவன் இவ பேர வந்து இவளை பார்த்துட்டு இந்த கோபிகைகளை பார்த்துட்டு அவர்களை தூக்கிண்டு போறான் தூக்கிண்டு கண்ணனுக்கு கோபம் வந்து அவனை வந்து அவன் தலையை அப்படியே எடுத்துற அதுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு கிரீடன் மனே நிஷி ரஷ்மி கௌரியாம் ராசோன்முகஹா கல பத ஆயதம் உர்ச்சிதேன உத்தீபித ஸ்மர ருஜாம் ரஜபிருத் வதூனாம் ஹர்த்துஹூ ஹரிஷ்யோ தனதானுகசிய தனதானுகசிய குபேரன் தனதனுடைய குபேரனுடைய அனுகஹா அனுச்சரகா சேவகன் அவனுடைய சேவகனான சங்கச்சூடனை பத்தி இதுல சொல்றது சோ முதல்ல வந்து பாப்போம் நிஷி இரவு நேரத்தில் எப்படி இருக்கு அந்த இரவு நேரம்னா ரஷ்மி கௌரியாம் நிஷாகர சந்திரன் சந்திரனுடைய ரஷ்மி கிரணங்கள் அதனால் கௌரியாம் கௌரீன வெண்மை சந்திரனுடைய கிரணங்கள்னால அப்படியே பளிச்சு இருக்கக்கூடிய அந்த இரவு நேரம் இரவு நேரத்தில் நிஷி வனே காட்டில் ராசோன்முகா இராசக்கிரீடை விளையாடுகின்ற ராசக்கிரீடையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனாக அந்த கண்ணன் சோ ராச உண்முகா அதை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவனான கண்ணன் சோ எதிர்நோ ராசோன்முகஹா காட்டில் வனே காட்டில் ராசோன்முகாசன்னு கல பத ஆயத மூர்ச்சிதேன கிரீடன்னு அவன் விளையாடின் இருக்கான் கண்ணன் இந்த பிரஜ கோபிகைகளோட அந்த கோபிகைகளோட விளையாடும் கண்ணன் எப்படி விளையாடுறான்னா கல பத ஆயத மூர்ச்சிதேன பாட்டு பாடுறான் அல்லது அவன் வந்து அவனுடைய புல்லாங்குழல ஊதர்ச்சு அதுல மூர்ச்சிதேன மூர்ச்சனாங்கிறது வந்து ஆலாபன பாடுறதுன்னு பேரு வெறும் அதுல பதங்களை உபயோகப்படுத்துறோம் இப்ப இந்த காலத்துல கர்நாடக சங்கீதத்துல பார்த்தேன்னா ஒரு ஸ்லோகத்தை எடுத்துண்டோ இல்லைன்னா ஒரு விருத்தத்தை எடுத்துண்டோ எப்படி ஆலாபனம் பண்ணுவாளோ அததான் இங்க வந்து சொல்ற கலபத ஆயதம் மூர்ச்சிதேன ஒரு விருத்தம் பாடுற மாதிரி கலபத கலம்னம் மஞ்சுளம் ரொம்ப மிருதுவான பதங்கள் வார்த்தைகள் அது கலபத அழகான மிருதுவான வார்த்தைகள் மஞ்சுளானி பதானி எஸ்மின்னு தீர்கம் மூர்ச்சிதம் ரொம்ப நீண்ட ஒரு மூர்ச்சே ஆலாப விசேஷ யுக்தம் ஆலாபனைகளுடன் கூடினதான அழகான பதங்களை வைத்து அந்த ஒரு ஆலாபனையுடன் கூடினதான ஒரு கீதம் அந்த கீதத்தினால் இப்ப என்னாச்சு உத்தீபித ஸ்மரருஜாம் ரஜபிருத் வதூனாம் ஹர்த்து அந்த அந்த பாட்டுல அப்படியே மயங்கி இருக்கக்கூடிய அந்த கோபிகைகள் ஏன்னா புலிகமாக அந்த யமுன நதி கரையில அவர்கள் வந்து அந்த ராசக்கிரீட ஆரம்பிக்கிறார் ஜெயதி தேதிக்கு ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த பாட்டு கோபிகை கீதமே ரொம்ப அழகான ஒரு கோபிகை கீதம் அது ரொம்ப ரொம்ப இருக்கும் அதனாலதான் அவளுக்கு வந்து அசுல்க தாசிக்க தாசி அவர்கள்லாம் கண்ணனுக்கு வந்து நம்ம அடியேன் தாசன் சொல்றான் இல்லையா அந்த தாசிங்கிறது அந்த கோபிகைகளுடைய ஒரு ஒரு ட்ரெடிஷன்ல ஆரம்பிச்சதுதான் அது அவள்லாம் வந்து அசுல்க தாசிகாம்பா எனக்கு பணம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த இடத்துல என்னோஸ் அந்த கண்ணனுடைய ஒரு ஒரு பாட்டுல அப்படியே மயங்கி அவனுக்கு தாசான தாசனா இருக்கிறது அவ்வளவுதான் அவளுக்கு அசுல்க தாசிகாம்ப கோபிகா கீதத்துல கோபிகைகள் அவருடைய அந்த கண்ணனுடைய கல பத அழகான பதங்கள் வார்த்தைகள் அதனால் ஆயத்த நீண்ட ஒரு மூர்ச்சிதம் ஆலாபனையுடன் கூடின பாட்டு கீதேன அதாவது மூர்ச்சிதேனங்கிற இடத்துல பாட்டினால் அவர்கள் மனசுல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு காதல் ஸ்மரம் மன்மத ஆவேகம் இருக்கே அது வந்து அப்படியே வளர்ந்து உத்தீபனம் ஆயிடுத்து அப்படியே வளர்ந்து இருந்தது அவளுக்கு மனதுல அது ஒரு வியாதி மாதிரி இருந்துதான் ஒரு ரோகத்தை வந்து அதாவது விரும்பின ஒரு ரோகம் இது ஒண்ணும் வந்து நமக்கு பாதி சமயம் சரீரத்துல இருக்கக்கூடிய ரோகங்கள் நமக்கு வேண்டாம்தான் அதை உதறித்தள்ள பார்ப்போம் அவர்களுக்கு வந்து இந்த ரோகம் வேணும்னு இருந்தது மன்மத ரோகம் என்ன கண்ணனை பார்த்து அவனுடைய ஒரு ஒரு விஷயத்தை பத்தியே பேசணுங்கிற ஒரு ரோகம் தானே அது அதனால உத்தீபித வளர்க்கப்பட்ட நன்கு விருத்தி செய்யப்பட்ட ஸ்மர மன்மதன் எனும் கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோபர்கள் விரஜம்ங்கிறது கோஷ்டம் அதாவது இப்ப மாட்டுக்கொட்டாக்கு விரஜம்னு சொல்லுவோம் அந்த மாடுகளை பார்க்கக்கூடிய அந்த கொட்டில் அதை வந்து பிரித்து பாலகர்கள் சோ கோபர்களுக்கு விரஜபிருத்ன்னு பேரு கோபர்களனுடைய மனைவிகளான கோபிகைகள்ஜபரத் வதூனாம் கோபிகைகளினுடைய ஹர்த்துஹூ அவர்களை அபகரித்தவனான தனதானுகசிய குபேரனுடைய அனுச்சரனான சங்கச்சூடனுடைய சிரகா தலையை ஹரிஷ்யி அதை விட்டுவிடுவான் போகிறான் ரா வந்து பண்ணணும்னு அவன் பொழுது பல்ராமனும் கிருஷ்ணனும் அங்க இருப்பா இவன் சங்கச்சூடன் அத்தனை கோபிகைகளையும் தூக்கிட்டு போயிடுவான் அப்போ கண்ணன் வந்து அவனை பின்தொடர்ந்து போய் கோபிகைகள் எல்லாம் அவன் பயந்து அவன் விட்டுடுவான் அப்படியும் அவனுக்கு கோபம் ஏன்னா பெண்ண அபகரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தவறுங்கிறத காண்பிக்கணுங்கிறதுனால கண்ணன் பண்ண ஒரு செயலன் அது அவனுடைய தலையை வெற்றார் கிரீடன் வனே

प्रलम्ब खर दर्दुर केशि अरिष्ट मल्ल इभ कंस यमनाः कुज पौण्ड्रक पौण्ड्रक आद्याः अन्ये च कपि बल्वल दन्तवक्त्र सप्तोक्ष शम्बर विदूरथ रुक्मि मुख्याः ये वाृधे समितिशालिनः आत्तचापाः कम्बोज मत्स्य कुरु सृञ्जय कैकेय कैकयाद्याः यास्यन्ति अदर्शनं அலம் பல பார்த்த பீம வியாஜ ஆகுவேன ஹரிணா நிலையம் ததியம் இதை எப்படி இந்த இடத்துல பாகவதத்துல எப்படி சொல்றாருன்னா பல அரக்கர்கள் முதல்லே அசுரன் அல்லது அசுர அம்சத்தை கொண்ட அரசர்கள்னு ஆரம்பிச்சார் இந்த பூமியில அசுரர்களுடைய ஆதிக்கம் வரும் பொழுது அசுர அம்சத்தை கொண்ட அரக்கர்கள் துஷ்ட ராஜாக்கள் இருக்கும் பொழுது அவர்களை அழிப்பதற்காக எடுத்த ஒரு அவதாரம் அதனால என்னென்னலாம் துஷ்ட ராஜாக்கள் இருந்ததோ அத்தனை பேரையும் உங்களுக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்லிடுறது என்னென்ன அறக்கர்கள் ராஜாக்கள் எல்லாரையும் அழிச்சார் கண்ணன் அதாவது ஹரினா ஹரியனால் யாசியந்தி அதர்ஷம் அலம் அதர்ஷனம் மிகவும் அதர்ஷனம் நன்கு அதர்சனம் கருச்சு பார்க்க முடியாத ஒரு ததியம் அவருடைய நிலையம் வாசஸ்தலமான வைகுண்டத்திற்கு எல்லா அரக்கர்களையும் அழிச்சார்னா கண்ணன் கையால அழிக்கப்பட்டவர்கள்ங்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல கதி தான் துவேஷம் மூலமாக கூட அவர்கள் நல்ல கதியை அடைய முடியும் இருக்கு ஆனா துவேஷம் இஸ் நாட் ஏ ப்ரொசீஜர் தட் வி கேன் டேக் எல்லாராலையும் அந்த ஒரு ஒரு முழுமையாக வந்து பகவான வந்து துவேஷிச்சுட்டே போகிறதுன்னா என்ன அர்த்தம் அவனே நினைச்சிருந்துருக்கான் கம்சன் வந்து ஒரு சமயத்துல வந்து எல்லா இடத்துலையும் கண்ணனை பாக்குறானா எங்க பார்த்தாலும் கண்ணன் என்னைக்கு வந்து நம்மளை கொல்ல போறானோ அப்படிங்கிற பயத்துல சதா சர்வகாலமும் கண்ணனை பத்தி நினைச்சிட்டு இருந்தான் அது துவேஷியம் மூலமாக வரக்கூடிய ஒரு பக்தி ஒரு ஒரு தன்மயத்துவம் வேஷத்தினால வர தன்மையத்துவம் அது வந்து வசத்தின்னு சொல்ல முடியாது அது வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்குள்ள லாஸ்ட் கேட்டகரின்னு எடுத்துக்கணும் கோபிகைகள் செய்யக்கூடியது வந்து பிரேமையினால வரக்கூடிய தன்மயத்துவம் அதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெக்ட்ரம்னா ஒரு சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்னா இந்த ஸ்பெண்டுலத்தினுடைய இன்னொரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடியது என்னன்னா தேசத்தினால வரக்கூடிய பக்தி அதுல இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் தான் கம்ப் எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணனுடைய சிந்தனையிலேயே இருந்தவர்கள் சோ அந் அதனால ஹரியினால் அதர்ஷனம் ததியம் நிலையம் தன்னுடைய வாசஸ்தலமான நிலையம் எது வைகுண்டத்தில் அலம் நன்கு யாசியந்தி போக போகிறார்கள் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறதுக்கு தான் முந்தின ஸ்லோகத்திலேருந்து இப்ப ஆரம்பிக்க போறோம் ஏ ஆஹ் ஏச்ச எவரவர்கள்லாம்னா பிரலம்பாதய பிரலம்ப பிரளம்பன்னு ஒரு அசுரன் அதுக்கப்புறம் கர ஆஹ் தேனுகா தேனுகாசுரன் கரகானா கழுதை கழுதை உருவத்தில் வந்த தேனுகாசுரன் அதுக்கப்புறம் தர்துர தர்துரங்கிறது வந்து அஹ் தவளை போல இருக்கக்கூடிய ஒரு கொக்கு தவளை போல ஆஹ் தண்ணியில் இருக்கக்கூடிய பகாசுரன் கொக்கு போல தவளை மாதிரி எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டு இருக்கக்கூடியது அல்லது தவளை போல இருக்கக்கூடியது பார்ப்பதற்கு தவளை இன்னும் நினைச்சு அதனால தர்தூரா சொல்ற பகாசுரன் அந்தந்த கதை வரும் பொழுது பின்னாடி தஷமஸ்கந்தத்துல நமக்கு வந்து இன்னும் கிளியரா புரியும் அந்த அர்த்தம் கேஷிங்கிறது ஒரு அசுரன் அரிஷ்டா இன்னொருத்தன் மல்லான் இருக்கு மல்லங்கிறது யாருன்னா உங்களுக்கு வந்து இந்த சானூரன் முஷ்டிகன் முஷ்டிகன் ஒருத்தனை வந்து பலராமன் கொண்டான் வந்து சானூரன் கண்ணன் கொண்டான் முஷ்டிகனை பலராமன் கொண்டான் பல மல்லர்கள் அங்க இருந்தா அந்த மல்யுத்த வீரர்கள் ரெஸ்லர்ஸ் அவர்களெல்லாம் கொண்ட இப இபங்கரிச்சே யானை யானை இங்க வந்து குகலையா பீடம்ங்கிற யானைய வந்து அதுக்கு ஒரு நல்ல கதியை கொடுத்தார் அடுத்தது கம்சன் யவனாக யவனகாங்கிறது வந்து காளையவனன் கம்சன் காளையவனன் அப்புறம் குஜ குஜது நரகாசுரன் பவுண்டரகா பவுண்டரகிறது இன்னொரு ஒரு அரக்கன் இவா எல்லாம் அரக்கன்னு எடுத்துக்கலாம் அல்லது அரக்கனுடைய ஒரு அம்சத்தை கொண்ட அரசர்கள் எடுத்துக்கலாம் அந்நேச்ச மேலும் மற்றவர்கள் யாருன்னு கபி இந்த கபிங்கிறது வந்து ஒரு குரங்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலி இவர் வந்து நல்லவர் த்விதான்னு டூ த்விதன் மைண்டன்னு ரெண்டு குரங்குகள் ராமாயண காலத்தில இருந்தே இருக்கக்கூடிய ரெண்டு குரங்குகள் த்விதங்கிறது வந்து அப்புறமா என்ன ஆச்சுன்னா இந்த துவாபர யுகம் வரும் பொழுது ரொம்ப அட்டகாசம் பண்ணி அத்தனை பேரையும் வந்து ஒரு அஹ் அஸ்வினி தேவதைகளினுடைய குழந்தைகள் தான் அந்த த்விதனும் மைந்தனும் அஸ்வினி தேவதைகளினுடைய பிள்ளைகள் வானர ரூபத்துல இருக்கக்கூடியவர்கள் ராமாயணத்துல வந்து ராமனுக்கு ஹெல்ப் பண்றவாவா நரனோட நீலனோட சண்டை போடுறவா லங்கையில ராவணனுக்கு எதிர்க்க சண்டை போடுறவா தான் ஆனா அந்த துவாபர யுகத்துல என்ன பண்றாருன்னா ரொம்ப அட்டகாசம் பண்ணி அட்டூழியம் பண்ணத்துனால கண்ணன் அஹ் அந்த த்விதன் வானரத்தை கபிய கொல்றாரு சோ த்விதா கபிஹி பல்வல தந்தவக்திரன் தந்தவக்திரன் யாருன்னா ஜெயவிஜயால் ரெண்டு பேர் அவர்கள் தான் ஹிரண்யாஷன் ஹிரண்ய ஒரு அவதாரத்துல அடுத்ததுல ராவணன் கும்பகர்ணன் வந்தவா இந்த கண்ணன் கிருஷ்ணனுடைய அவதாரத்துல அந்த ஜெயவிஜயால் வந்து அஹ் சிசுபாலன் தந்தபக்திரன்னு ரெண்டு அவதாரம் எடுக்கிறான் மூணே அவதாரத்துல பாவம் இருந்து அவன் வந்து திருப்பியும் வைகுண்டத்துக்கு போறான் ஏன்னா வைகுண்டத்துல துவாரபால காலா இருக்கக்கூடிய ஜெயவிஜயாள் ஆயிரம் ஜென்மா பக்தனாக எடுக்கிறியா இல்ல மூணே ஜென்மா எனக்கு சத்ருவா இருந்து நீ வந்து போறியா அப்படின்னு கேட்டார் உனக்கு சத்ருவா இருக்கும் ஆனா உன் கையாலதான் எங்களுக்கு சாவுன்னு கேட்டுக்கிறான் அதுதான் அந்த தேசியம் மூலியமாக அந்த கண்ணனை கண்டினியூஸா நினைக்கிறதுங்கிறது அஹ் எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணனை எப்படி வெல்லலாம் தானே நினைக்கிறாவா தந்த பக்தரன் வந்து இந்த அல்ல ஒருத்தர் சப்தோக்ஷ சப்தோக்ஷங்கிறது வந்து ஏழு காளைகள் அந்த ஏழு காளைகளை அடக்கினவர் அடக்கி நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறார் அது ஒரு கதை உண்டு அதுக்கப்புறம் சம்பரன் சம்பராசுரன் இது எல்லாமே வந்து கண்ணன் பண்ணது இல்ல அது பின்னாடி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு கொன்னது வந்து பிரதினன் ஒருத்தன் ருக்மிங்கிறது அஹ் ருக்மிணியனுடைய அண்ணா அஞ்சு அண்ணா அவளுக்கு அதுல ஒருத்தன் ருக்மி ஆஹ் ஏவா மிருதே சமிதிசாலினா ஆத்த காம்போஜ மத்ஸ்ய குரு சிருஞ்சய கைகையாத்தியாக சோ ஏற்ற ஏவா மற்றவர்கள் எடுத்துட்டு டைரக்டா சண்டை போடுற அரசர்கள் ஆத்த சாப்பாக வில்லு ஆத்தன கையில் எடுத்தவர்கள் மேலும் சமிதி ஷாலினகா சமிதிங்கிறது சங்கிராமம் சமிதவு அஹ் யுத்தத்தில் ஷாலந்தே ஸ்லாகந்தே நன்னு நன்கு புகழ்பெற்றவர்களான அரசர்கள் யுத்தே யுத்தத்தில் சமிதி சாலினக புகழ்பெற்றவர்களான அந்த அரக்கர்கள் அல்லது அரசர்கள் சோ மிருதே ஆத்த சாப்பாக மிருதே பேட்டில் பீல்டு யுத்தத்தில் ஆத்த சாப்பாக கையில் வில்லேந்தியவர்களான அரசர்கள் யாரு காம்போஜ அது ஒரு அரசன் மத்ஸ்ய மத்சியங்கிறது மத்திய தேசத்தை சேர்ந்த ஒரு அரசன் குரு குரு வம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசர்களும் துரியோதனன்ல இருந்து ஆரம்பிச்சு சகலமான பேரும் சிரிஞ்சய கேக்கைய இது எல்லாமே ஒவ்வொரு அந்தந்த தேசத்தை கொண்ட ஒவ்வொரு அரசர்கள் முதலியவர்கள் எல்லோருமே இந்த குருவம்சத்துல இருக்கிற ஆள்லாம் அழிச்சது யாரு பீமன் அர்ஜுனன் இவர்கள்லாம் தானே ஆனா எல்லாருமே பகவானுடைய ஒரு அம்சம்னு சொல்றாரு அடுத்த லைன்ல என்னதான் அத்தனை பேர் பல்ராமன் கொன்னா இல்ல இது வந்து பிரத்யும்னன் கொன்னா அதுவா கொன்னா அப்படின்லாம் இருக்கே இங்க ஸ்ரீதர சுவாமி இத படிக்கிறீங்க நனு பிரலம்ப கர கபி பல்வல ருக்மி பிரமுகாக பிரலம்பன் கரங்கிறது தேனுகாசுரன் கபி அந்த த்விதன்ங்கிற குரங்கு பல்வல ருக்மி இவர்கள் எல்லோரையும் பலபத்ரேன நிகதாக இவர்கள் எல்லாம் பலபத்ரேனா பல்ராமன்னால கொல்லப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் காம்போஜாதயா பீமார்ஜுனாதிபிகி காம்போஜ இந்த அரசர்கள் எல்லோருமே மகாபாரத யுத்தத்தில் பீமன்னாலும் அர்ஜுனன்னாலும் கொல்லப்பட்டவர்கள் தானே சம்பரன் எடுத்துட்டோம்னா பிரத்யும்னால கொல்ல கொல்லப்பட்டவன் யவனகா காலயவனன் மூச்சுகுந்தங்கிற ஒரு ரிஷியினால கொல்லப்பட்டவர் நதுஹரினா ஹரினா ஹரியினால் இல்லையே அப்போ இங்க எப்படி அவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீ வந்து வைகுண்டத்துக்கு ஐஷன் போன அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்குதான் இங்க அப்ஜெக்டிவ் கொடுக்கிறார் பல பார்த்த பீம வியாஜ ஆகுவேன ஹரினா ஹரிதான் அவர்கள் பேர்ல கொன்னார் பல்ராமன்ங்கிற ஒரு வியாஜம் அந்த ஒரு வியாஜமான ஒரு பெயர் அந்த ஒரு ஒரு நித்யா பெயர் ஒரு பொய்யான பெயரை எடுத்துட்டாராம் கண்ணன் எல்லாமே ஹரி எல்லாமே விஷ்ணுதான் ஒரு பெயரை கொண்டு பார்த்த அர்ஜுனன் பெயரை கொண்டு பீமன்ங்கிற ஒரு பெயரை கொண்டு ஒரு வியாஜமான ஒரு பொய்யான ஒரு ஆக்வையேன ஒரு பெயரை கொண்டு ஹரினா விஷ்ணுவினால் இது இந்த அத்தனை பேருமே அதர்சனம் ததியம் நிலையம் அலம் யாசியந்தி அதர்ஷனம் யாருக்கும் பார்க்க முடியாமல் இருக்கும் ததீயம் நிலையம் அவருடைய வாசஸ்தலமான வைகுண்டத்திற்கு அலம் யாசியந்தி நன்கு செல்வார்கள் என்ன அப்புணர்பவாய் அர்த்தம் மறுபடியும் இவாழ்லாம் ஒரு ஒரு ஜென்மாவை எடுக்க போறதில்லை ஏன்னா அத்தனை துவேஷம் அத்தனை மனசுல வந்து விஷ்ணு பரவி இருந்தான் துவேஷபாவத்தோட பரவி இருந்தாலும் பரவி இருந்தான் மனசுலயே அந்த சிந்தனை இருந்தது இருந்ததுனால இவர்கள் அலம்யந்தினா மறுபடியும் வராமல் எவ்வாறு இருக்க முடியுமோ அவ்வாறு போய் வைகுண்டத்தில் உட்கார்ந்தார்கள் இந்த அரக்கர்கள் இது எல்லாமே அதை எப்படி முடிக்கிறாருன்னா ஏன்னா அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வியாசரனுடைய அவதாரம் அடுத்த ஸ்லோகம் அதுக்கப்புறம் புத்தாவதாரம் அப்படி போக போறது சோ இதை முடிக்கும் பொழுது சுரேதர் சுவாமி சொல்றது ஏதச்ச சர்வமபி கர்ம திவ்யமிவ சொன்னது அந்த ஸ்லோகத்தோட இத நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா ஏ தச்ச சர்வம் திவ்யம் போல அப்படின்னு எல்லாரும் நினைச்சா மற்றவர்கள்லாம் இது வந்து திவ்யமான ஒரு விஷயமோனு நினைச்சா நமக்கு தெரியும் இது திவ்யம்தான் அப்படின்னு இல்லையா இந்த இது வந்து திவ்யமான ஒரு செயல் இல்லாவிடில் இந்த மாதிரி ஒரு காரியம் ஏற்படாது அப்படிங்கறத பண்றதுக்காக தான் இது வரைக்கும் பத்து ஸ்லோகங்கள்ல பார்த்தோம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணாவதாரம் உங்களுக்கு ஏவா மிருதே சமிதி ஆத்த சாபாக காம்போஜ மத்ய குரு சிருஞ்சய சிறுஜய யாசியந்தி அதர்ஷனம் அலம் பல பார்த்த பீம வியாஜாக் ஹரிணா நிலையம் தவீயம் அடுத்த ஸ்லோகம் வியாசாவதாரம் காலேன தியாம் ஸ்தோகாயுஷாம் பத அனுயுகம் வேதத்ருமம் விபஜயிஷ்யதி ஸ்ம நிறோகம் யுகம் ஆரம்பத்துலையும் அனுயுகம் ஒவ்வொரு யுகத்திலும் வியாசர் எனும் ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு சத்யவத்தியம் சத்தியினத்தில் ஒரு அவதாரத்தை எடுத்து வேத துருமம் வேதம் எனும் ஒரு மரத்தை விடபசகா அது அப்படி ஒரு ஒரு கொத்தா இருந்த வேதத்தை பிரான்சஸா பிரிச்சார் கடை கலைகளாக விடபசகா கடைகளாக விபஜயிஷியம ஒவ்வொரு யுகமும் ஏன்னா இந்த யுகம் ஆரம்பத்துல அவர் பண்ணிருப்பார் அடுத்த யுகத்திலையும் அந்த மாதிரி ஆரம்பத்துல அவர் வந்து ஒரு அவதாரமே எடுத்து ஒவ்வொரு யுகத்துக்கும் அவர் வந்து அந்த வேதத்தை பிரிக்க போறார் விபஜிஷதி விவாகம் செய்ய போகிறார் வியாச அவதாரம் ஏன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய ரூபாய விஷ்ணுவே நமோ பிரம்ம நிலையே வாசிஷ்டாய நமோ நமஹா அதனால வியாசர் வந்து விஷ்ணுவுனுடைய அவதாரம் காலேன ஆஹ் அனுயுகம் ஒவ்வொரு யுகத்திலும் அனுயுகம் காலேன காலக்கிரமத்தில் அந்தந்த சரியான காலத்தில் எந்த காலத்தில் வியாசரனுடைய அவதாரம் ஏற்பட வேண்டுமோ அந்த காலத்தில் அஹ் வியாசரனுடைய அவதாரமானது ஏற்பட்டது அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணாருங்கிறத வந்து இந்த முதல் லைன்ல சொல்றாரு அது இந்த மனுஷியர்கள் எல்லாம் பார்த்தாராம் நீலித தியாம் அவர்களுடைய புத்திகள் எல்லாம் வந்து சரி வேதம் அப்படியே இருந்தது அந்த வேதத்தை வந்து அப்படியே கிரகிச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்ததுன்னா ஒரு வியாசரை வந்து அதை பிரிக்கணுங்கிற அவசியமே இருந்திருக்காங்க அத்தனை ஜனங்களுக்கும் மூடின ஒரு புத்தி மீளித தியாம் அப்படின்னா மூடப்பட்ட புத்திங்கிறச்சு இங்க வந்து சங்குச்சித தியாம்னு போட்டிருக்காரு சுரு சுருங்கிடுத்துவ புத்திங்கிறது சத்திய யுகத்துல ஆரம்பிச்சு கலியுகம் வரையில் பார்த்தோம்னா அது இன்டெலிஜென்ஸ் ஆக்சுவலி குறைஞ்சுட்டே வருதுங்கிறார் அவர் அதாவது நுட்ப அறிவுங்கிறது குறையிறது உங்களுக்கு வந்து அந்த உள்நோக்கின பார்வைங்கிறது இல்லாமல் வெளிநோக்கிய பார்வை ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கிறதுனால அந்த உள்நோக்கு பார்வை வேணும்னா உங்களுக்கு அந்த வேதத்தை பிரிச்சு பிரிச்சு சொல்ல வேண்டிருக்கு இல்லைன்னா முடியல புரிய மாட்டேங்கிறது ஜனங்களுக்கு ஜனங்கள் ஏன் ஏன் புரியல மீலித தியாம் ரொம்ப ஒரு குறைந்த புத்தி சக்தியை உடையவர்களான அதனால் ஸ்தோக ஆயுஷாம் குறைந்த ஆயுளை கொண்டவர்களான அறுபதனாயிரம் வருஷம் வந்து தசரதர் உயிரோட இருந்தாருங்கிறா அந்த ஆயுஷும் வருது அப்படிங்கிறோம் லாங்கிவிட்டி ஏறதா குறையறதா தெரியல இங்க வந்து என்ன வியாசரை பொறுத்தவரையிலும் வரையிலும் விஷ்ணு அந்த தசரதர் ராமர் அந்த யுகங்களை பொறுத்த வரையில் நமக்கு இப்போ கலியுகத்துல இருக்கக்கூடிய ஆயுள்ங்கிறது ரொம்ப குறைவு சுக்காயுஷாம் குறைந்த ஒரு ஆயுளை கொண்டவர்களான இன்று நாம் மனுஷியர்களுக்கு தன்னுடைய வேதம்ங்கிறது தூர பாரகா வேதங்கள்ங்கிறது தூர பாரகான தூரே பாரம் எஸ்ய ரொம்ப அந்த எல்லை வந்து ரொம்ப வில விலகி இருக்கான் அது முழு முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறது பாரம்புங்கிறது கரை கடக்கது கடப்பது கரை கடக்க முடியாமல் இருக்கக்கூடியது தன்னுடைய வேதம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார் வேதவியாசர் புரிஞ்சுண்டு இவாளுக்கு அந்த வேதம் எனும் ஒரு மரத்தை பிரித்து கொடுக்கிறார் பிரித்து கொடுக்க போகிறார் சரியா கருணை தானே அந்த முன்னாடி எப்படி அந்த கோவர்தன மலையை எடுக்கும் பொழுது கிருபையா பசுவுன்னு இரக்ஷுகுன்னு அது போல இங்க வந்து ஜனங்கள் பேர்ல ஒரு கருணை காரணமாக உங்களுக்கு வந்து புத்தி சக்தி குறைந்து இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இதை சொல்றார் காலேன மீலித தியாம் குறைந்த ஒரு புத்தியை கொண்டவர்கள் ஸ்தோக ஆயுஷாம் குறைச்சலான ஒரு ஆயுஷை கொண்டவர்களான இந்த ஜனங்கள் நிறாம் மனுஷர்களுக்கு ஸ்வநிகமாக தன்னுடைய வேதம் எனும் அந்த ஒரு உபதேசம் இருக்கே அது தூரபாறகா அறிய முடியாதது அதனுடைய எல்லையை எல்லை காண முடியவில்லை இவர்களால் இந்த ஜனங்களால் அப்படிங்கிறத தீர்மானித்து ஆவிரிதா அணு யுகம் ஒவ்வொரு யுகமும் இடத்தில் அவர் ஆவிர் ஆஹ் அதாவது ஆவிர்வாத் பாவம் தோன்றி தோன்றியவராக இருந்து கொண்டு இந்த வேத துருமம் வேதம் எனும் ஒரு மரத்தை விடபசக கிளைகளாக அதை பிரித்து விபஜயிஷ்யத்தை பிரிப்பார் விவாகம் செய்வார் காலேன மீலித்ததியாம் அவமிருஷ்யங்கிற வார்த்தையை விட்டுட்டேன் ஒன்னும் இல்ல இந்த எல்லாம் வந்து தன்னுடைய நிகமம் தன்னுடைய வேதத்தை பார்க்க முடியாது புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை தீர்மானித்துன்னு போடணும் அவமரிஷியன என்பதை இவர் அறிந்து இவர் வந்து அதை பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி வச்சிருக்க மனுஷியர்களுடைய குறைச்சலான ஆயுசு இவர்களால இந்த வேதத்தை வந்து சட்டுன்னு இருக்கக்கூடிய நிலைமையில பார்த்தோம்னா அவர்களால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத தீர்மானித்து அவமரிஷிய அதுக்கப்புறம் அவர் வந்து சத்தியவதியின் இடத்தில் சன்னு தோன்றி வேத துருமம் வேதம் எனும் ஒரு மரத்தை விர்சத்தை கிளை கிளையாக வேத சாக்காகனு சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி அவர் வந்து கிளை கிளையாக அதை பிரிப்பார் காலேன மீலித்த தியாம் அவமிருஷ்யன் என்று நாம் ஸ்தோகாயுஷாம் ஸ்வநிகமோ பத தூரபாரஹா ஆவிர்ஹிதா அனுயுகம் சஹி சத்தியவத்தியம் வேத துருமம் விடபசா விபஜயிஷ்யதி ஸ்ம இருக்கட்டும் ஆகீஷா எஸ்ய லக்ஷ்மி எஸ்ய ச வக்ஷசி எஸ்ய அஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே